என்னது நம்ம வண்டியோட செயின்ஸ் பேக்கெட் மாத்தணும்னா 15,000 ரூபாய் செலவாகுமா? எந்த ஒரு பைக்குமே ஸ்பேர் பார்ட்ஸ் மாத்தணும்னா அதிகமா செலவாக தான் செய்யும். அந்த தேவையில்லாத செலவை அவாய்ட் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடியே வண்டியை ஒழுங்கா மெயின்டைன் பண்ணணும். அதனால இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம செயின்ஸ் பேக்கெட்டை எப்படி கிளீன் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வண்டியில சைட் ஸ்டாண்டு கிடையாது, அதனால பேடாக் ஸ்டாண்டு போட்டு ஸ்ட்ரைட்டா நிப்பாட்டிப்போம். அடுத்து நம்ம 120 ரூபாய் கொடுத்து வாங்கினா இந்த பிரஷ் தான் யூஸ் பண்ண போறோம். வெறும் பிரஷ்ஷை வச்சு கிளீன் பண்றது என்ன கேட்டா பிரயோஜனமே இல்ல. அதனால நான் என்ன பண்ணேன்னா 6 லிட்டர் டீசல் வாங்கிக்கிட்டேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ரன்னிங் கிளீன் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும், ஆனா நான் அப்படி பண்ணல. என்ன ரீசன்னா வண்டி ஸ்டார்ட் ஆனாலே இன்ஜின் ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும், டீசல் அப்படின்றனால அது கொஞ்சம் சேஃப் கிடையாது. ஒரு நிமிஷம் இருங்க, இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு ஒரு விஷயத்தை நோட் பண்ணிருப்பீங்க, அந்த விஷயத்தை பத்தி தான் கமெண்ட்ல சொல்லவும் போறீங்க. எனக்கு நல்லா தெரியுது, நானும் அதை நோட் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா வீடியோட ஸ்டார்டிங்ல வண்டியில சைட் ஸ்டாண்ட் இல்லைன்னு சொல்லியிருப்பேன், சென்டர் ஸ்டாண்ட் இல்லைன்றத நான் மாத்தி சொல்லிட்டேன். உடனே நம்ம திட்டத்துக்கு நிறைய பேர் ரெடி ஆயிருப்பாங்க. என்னுடைய மிஸ்டேக் நானே கண்டுபிடிச்சனால வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.